நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லெந்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி பினாங் அப்படின்ற இடத்துல மலேசியாவில் வந்து ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பினாங் மற்றும் மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள் கலந்துக்கணும் விருப்பம் உள்ள நபர்கள் தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாபிக் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம். வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதி 2022 நவம்பர் 23ஆம் தேதி சென்னை வேளச்சேரியில் உள்ள ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் அப்படின்ன கூடிய ஒரு உயர்ந்த நிலை அடைந்த மகான் மற்றும் சித்தர் அவர்களுடைய குரு பூஜை வந்து நடக்க இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளை பற்றி நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ சென்னையை சுற்றியுள்ள நபர்கள் மற்றும் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் சித்தர் பெருமக்களின் அருளாசிகளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிக 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 ஒரு அருமையான நாள் எது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த நவம்பர் 23, 2022 சொல்லலாம். காரணம் என்னென்னா நார்மலாக இந்த ஜீவசமாதி போனாவே அங்கே நம்ம உட்காந்து தவம் செய்யும் போது 1000 மடங்கு பிரபஞ்ச ஆற்றலை வந்து நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த வகையில் நம்ம சும்மா அங்கே போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், அங்கே சுற்றி பார்க்குறோம், அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரோம்னாவே அவ்வளோ எனர்ஜி கிரகிக்க முடியுதுன்னா அங்கே உட்காந்து தவம் செய்யும் போது இந்த அருளாற்றலை கிரகிக்க முடியும். அந்த வகையில் குரு பூஜை என்பது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அந்த ஜீவசமாதிக்கு பின்னாடியும் சரி ஒவ்வொரு கோவில்களுக்கு பின்னாடியும் சரி பழங்கால கோவில்கள் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு சித்தர் என்ற ஒருத்தர் இருப்பார். சித்தர்னா யாருன்னா மனித நிலையில் இருந்து குறிப்பிட்ட யோக பயிற்சி தவ பயிற்சி செய்து பிரபஞ்ச ஆற்றலை தனக்குள் செலுத்தி தனக்குள் இருந்த அந்த மாபெரும் ஆற்றலான குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பி அருட்பெரும் ஜோதி நிலையை கண்ட உச்சகட்ட மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் இந்த டைமு இந்த நாள் இந்த கிழமை நான் வந்து இந்த உடலை விட்டு எனது உயிரை பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தனது இந்த வாழ்நாள் வாழ்க்கையினுடைய இந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒரு டைமை சொல்லி அந்த டைமில் வந்து அந்த பாடியிலிருந்து தன்னோட சோலை வந்து பிரிப்பாங்க, ஆன்மாவை பிரிப்பார்கள். இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. மகாசமாதி வேற ஜீவசமாதி வேற. மகாசமாதி அப்படின்றதும் ஆற்றல் மிக்கது தான், ஆனால் அதை விட 1000 மடங்கு ஆற்றல் மிக்கது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொரூப சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சொரூப சித்தி அப்படின்னா என்னென்னா ஒளி உடலாகவே மாறுவது. அந்த ஒளி உடலாக ஒளி உடல்னா என்ன பாடியும் இங்கே இருக்காது, அப்படியே ஒளியாக மாறி காணாமல் போய்விடுவார்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மாணிக்க வாசகராக இருக்கட்டும், வள்ளல் பெருமானாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல மகான்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி உடல் வந்து அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பத்ரகிரியார் கூட நம்ம சொல்லலாம், போறாரு கோயிலுக்குள்ளே சிவபெருமானை நோக்கி போறாரு, அப்படியே காணாமல் போயிட்டார், ஒளி உடலாக காணாமல் போய்விட்டார். அதான் மோட்சம் முக்தி அப்படின்ற நிலையெல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த வகையில் ஜீவசமாதி என்பது என்னன்னா நேரம் சொல்லி இந்த நேரத்துக்கு எனது உடலை விட்டு நான் உயிரை பிரிக்க போகிறேன் என்று சொல்லி பிரிப்பார்கள். அந்த வகையில் ரீசெண்டாக உயிரை பிரித்தது யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யோகானந்த பரமஹம்சர்னு சொல்லிட்டு நார்த் சைடில் வந்து இருந்தார், மகாவத்தார் பாபாஜி வழியில் வந்து வந்தவர் சொல்லி தான் பிரிக்கிறார். இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்னோட உயிரை வந்து நான் பிரிக்க போகிறேன்னு சொல்லி உயிரை பிரித்தார். அந்த அந்த வீடியோ கூட நீங்கள் வந்து போய் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் மினிட்ஸ் ஆஃப் யோகானந்த பரமஹம்சா அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா அவர் உடலை பிரித்த அந்த அந்த மூமெண்ட் வந்து வீடியோவாகவே போட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இது ஏன் இந்த இந்த கட்டத்தில் வந்து உயிரை பிரிக்கிறாங்கன்னா
நமக்கு டைம் வரும்போது வரட்டும் நம்மளே சாவோம் அப்படின்றது வந்து சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இறப்பு. ஆனால் மகான்களுக்கு சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு ஏற்படக்கூடிய இறப்பு என்பது அது இறப்பே கிடையாது. அதற்கு பேர் சமாதி நிலை. சமாதி நிலைனா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. அதாவது ஆதியோடு சமமாகி விட்டோம் என்றால் அதற்கு பேர் சமாதி நிலை. அந்த நிலை அடைந்த ஒருத்தரை வந்து ப்ராப்பரா வந்து குழி வெட்டி உட்கார வச்சு வில் வேலை போட்டு அவங்கள சுத்தி வந்து பாத்தீங்கன்னா திருநூறு போட்டு ரொம்ப ப்ராப்பரான முறையில வந்து சமாதி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அருளாற்றல் அந்த உயிராற்றல் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி மடங்கு வந்து இந்த அதுக்கப்புறம் அந்த வழியா வர்ற எல்லாத்துக்கும் அந்த ஊரை சுற்றி உள்ளவர்களுக்கும் அந்த அருள் ஆற்றல் என்றது பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவுல வந்து இருக்கும். சோ வர்றவங்களுக்கு நல்லது நடக்கும், வேணுங்கிற விருப்பம் எல்லாமே நிறைவேறும், பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகும், அவங்களுக்கு வேணுங்கிற ஆசைகள் நிறைவேறும், அவங்களுக்கு வேணுங்கிற அனைத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதிக்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும் போது ஜீவ சமாதி இன்னைக்கு இப்ப நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வந்து ஜீவ சமாதின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு அதெல்லாம் உண்மையான ஜீவ சமாதி கிடையாது. ஏதோ வாழ்றோம், வாழ்ந்த காலகட்டத்துல யோக நிலையில வாழ்ந்தோம், டக்கு நம்ம உயிர் போயிடுச்சு அப்படின்னா வந்து அது வெளியில வந்து சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குன்ற காரணத்துக்காக வாழ்ந்தாரு ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருன்ற நிறைய இடத்துல டூப்ளிகேட்டான ஜீவசமாதி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மையான ஜீவசமாதி கிடையாது. உயர்ந்த கட்டத்துல உயர்ந்த நிலை அடைந்த மகான்கள் அடைந்த நிலைக்கு பேர் தான் ஜீவசமாதி. என் கூட இருக்கிறவங்ககிட்டே நான் ரொம்ப கிளியரா அதை பத்தி வந்து நான் பேசியிருக்கேன். உண்மையாகவே நான் சமாதி நிலை அடைந்தால் மட்டும்தான் ஜீவசமாதின்னு சொல்லி நீ ஜீவசமாதி வைக்கணும். ஜீவசமாதின்னு வைக்காம நான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வச்சிங்கன்னா எனது கடும் கோபத்திற்கு ஆளாவீங்க. கூட இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஜீவசமாதி அடையிறதுன்றதெல்லாம் சும்மா வர்றவங்க போறவங்களாம் சமாதி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதெல்லாம் சமாதி கிடையாது. உயர்ந்த நிலையில் இருப்பவர்களால் மட்டும்தான் அப்பேற்பட்ட உச்சகட்ட நிலையை அடைய முடியும். அதற்கு பேர் தான் ஜீவசமாதி. அந்த வகையில் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி டைம் சொல்லி அந்த காலகட்டத்தில் இருந்த கலெக்டர் இவங்கெல்லாம் வந்து பல்ஸ் பார்த்து செக் பண்ணி சொன்ன டைமுக்கு உயிரை பிரித்தார். அத்தனை பேரோட சாட்சியாக நின்று உயிரை பிரித்தார். ஸோ அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மகான். திருநூறவே தங்க காசாக மாற்றினார். சாதாரண ஆளே கிடையாது அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி. அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மகான் எங்கே இருக்கிறார்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளச்சேரியில் வந்து இருக்கிறார். ஸோ அந்த வேளச்சேரியில் உச்சகட்ட நிலையை அடைந்த அந்த சித்த புருஷர் ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஞான பொக்கிஷத்தை கொடுத்த அற்புத மகான். அவரு யாரு போனாலும் அருளை வாரி வாரி வழங்குகின்ற ஆற்றல் மிக்க மகான் அவரு. சோ அவருடைய அருளாசிகளை பெறுவதற்கு வருகின்ற நவம்பர் 23ஆம் தேதி அவர் ஜீவசமாதி அடைந்த நாள் அது. சோ அன்றைக்கு போய் அந்த ஜீவசமாதியை விசிட் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அருளாற்றலாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷனாக இருக்கட்டும், நவகிரகங்கள் முன்னின்று பிரம்மமும் முன்னின்று அந்த சித்தரின் அருளோடு உங்களது வாழ்வில் பல கதவுகள் வந்து திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் வந்து ஐயமில்லை. ஸோ இது ஒரு அற்புதமான நாள்ன்றதுனால தயவு செய்து மிகச்சரியாக வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நான் மலேசியாவில் இந்த கிளாஸ் பணிகள் இருக்கிறதுனால என்னால் இந்த டைம் வந்து வர முடியாது, கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் கூட தனக்குள் வந்து இறையை உணர்பவனுக்கு உணர்ந்தவனுக்கு வந்து மனதார மன உருக்கத்தோடு வேண்டி விரும்பும் போது அந்த காட்சி தனக்குள்ளேயே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகளின் திருப்பாதங்களை வணங்கி அவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளன்று அங்கே சென்று அவரை தரிசனம் செய்பவர்களுக்கு அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அருளாசிகளை வழங்கி அவர்களது வாசல் கதவை திறந்து அவர்களது கஷ்டங்களை விலக்கி அவர்களை உயர்ந்த கட்ட மேல்நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.